ரீகேப். ஜான் நயோமியை கொல்லும் போது நீ நயோமியை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லி ஜாக் கோவப்பட அவங்க ஆளுங்களை இங்கே வர வைக்க ட்ரை பண்ணுறா. அவங்க வந்தாங்கன்னா நம்ம எல்லாரையும் கொண்டுருவாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேருந்து போகணும்னு சொல்லும் போது இந்த குரூப் ரெண்டாக பிரிஞ்சு சில பேர் ஜான் கூட போயிடுறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு ஹெலிகாப்டர் வரும்போது இவங்க போய் பார்க்க அதில் டேன் ஒருத்தர் இருக்கான். இந்த ஹெலிகாப்டரில் வந்து நாலு பேரையுமே நயோமி வச்சு தான் அமுச்சு வச்சுருக்காங்க. அப்போ அந்த பைலட்டை கண்டுபிடிக்கும் போது அவன் ஹெலிகாப்டரை புதுசாக வச்சுருக்க சார்லட்டை ஜான் விட மாட்டுறான். அப்போ மைல்ஸ் ஜாக்கிட்ட நீ தானே கேட்ட எங்களுக்கு யார் வேணும்ட்டு, இதோ இவன் பெஞ்சமின் லைனஸ் இவன் தான் வேணும் அப்படின்னு சொல்லி ஃபோட்டோவை காட்டுறான். இதுக்கப்புறம் நடக்க போதுன்றத இந்த எபிசோடில் பார்ப்போம். நான் தான் சந்தோஷ், வெல்கம் டு ஃபிலிம் மேட்ரிக்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்க லிங்க் யூஸ் பண்ணி எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஜாக்கு ஜூலியட்டு பேசிகிட்டு இருக்கும்போது மைல்ஸ் பின்னாடியே வந்து நீ சொல்லு பெஞ்சமின் எங்கே இருக்கான்ட்டு அவனை தேடி கண்டுபிடிக்க தான் எங்களை அனுப்பிச்சாங்க. அதுக்கு நிறைய காசு கொடுத்தாங்க, ஆனால் எதுக்குன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்க சாயித் நியோமி போய் பார்க்குறான். அப்போ ஜாக் மைல்ஸ் கிட்ட அந்த பெஞ்சமின் இப்போ ஜான் கிட்ட தான் இருக்கான், அது மட்டும் இல்லை உன்னோட ஃப்ரெண்ட் சார்லட் இருக்கால அவளும் இப்போ ஜான் கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது யார் இந்த ஜான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அப்போ நியோமியோட காப்பை சாயுத எடுத்து பார்க்கும்போது அதில் நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன்னு சொல்லி அதில் எழுதியிருக்கு. அப்போ மைல்ஸ் அவங்ககிட்ட அப்போ நம்ம ஜானை போய் பார்ப்போம், நம்மகிட்ட தான் ஆயுதம் இருக்குல்ல அதை வச்சு அவனை தாக்குவோம், நம்ம எப்படியாவது அவங்களை காப்பாற்றி ஆகணும்னு சொல்லும் போது இப்போ அதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ராங்க் கிட்ட சாயுத் போயிட்டு இந்த ஹெலிகாப்டர் பறக்கும்ல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் பறக்கும்னு சொல்ல அப்போ நம்ம உங்கள் கப்பலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜாக் ஒரு நிமிஷம் சாயுத் அப்படின்னு சொல்லும் போது இவங்க தானே சொன்னாங்க நம்மளை எங்கேருந்து காப்பாற்றி கூப்பிட்டு போவன்ட்டு, அதை முதல்ல செக் பண்ணணும், எங்களை முதல்ல உங்கள் கப்பலுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்ல எனக்கு ஃபியூல் கம்மியாக இருக்குது, மூணு பேர் தான் ஏற்றிட்டு போக முடியும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ மைல்ஸ் சார்லட் இவங்ககிட்ட மாட்டியிருக்கான், இவங்களை கூப்பிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லும் போது நான் சார்லட்டை கூப்பிட்டு வரேன், நான் அப்படி கூட்டிகிட்டு வந்துட்டேன்னா என்ன ஷிப்பு கூப்பிட்டு போவீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ சாயுதோட ஃபியூச்சரில் காட்டுறாங்க. அவன் ஐலண்ட்லேருந்து தப்பிச்சு போனதுக்கப்புறம் இப்போ ஒரு கால்ஃப் கார்டில் விளையாடிட்டு இருக்கான். அப்போ விளையாடிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்து என்ன தினமும் நீ விளையாடுற போல அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ அவங்கள்ட்ட போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவன் ஏழாவது நம்பர் ரைன் எடுக்க இல்லை நீ தப்பாக எடுக்கிற அஞ்சு எடுத்தால் தான் அங்கே போகும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவன் நம்ம வேணால் ஒரு போட்டி வச்சுக்கலாம், நான் அஞ்சில் ஆடுறேன் நீ ஏழில் ஆடு எது போதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது சாயுதம் ஓகேன்னு சொல்லிட்டு அவன் ஏழாம் நம்பர் ரைனில் ஆடுறான். அப்போ அடிக்கும்போது அது ஓரளவுக்கு பக்கத்தில் போக பரவாயில்ல நல்லா தான் அடித்த, சரி நீ வாடுறதுக்கு என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்ல ஒன்றுமே பண்ணமையாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை கவர்மெண்ட் எனக்கு காசு கொடுத்தாங்க, நான் ஓஷியானிக் ஃப்ளைட் 815 தப்பிச்சதில் அந்த ஆறு பேரில் நானும் ஒருத்தன், அதனால் கவர்மெண்ட் எனக்கு கொடுத்த காசை வச்சு நான் இப்போ வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு திடீர்னு வேர்த்து கொட்ட ஆரம்பிக்குது. சரி நீ ஆடு அப்படின்னு சொல்ல அவனும் ஆட அது பக்கத்தில் போகுது. அப்போ சாயித் நீ சொன்னதா கரெக்டு, இந்த பெட் காசு ஜெயிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அந்த காசு எடுக்கும்போது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓட பார்க்குறான். அப்போ அவனை கூப்பிட்டு அவர் இன்னும் எதுக்கு பயப்படுற அப்படின்னு அவன் பேரை சொல்லும்போது அவன் திரும்ப சாயித் ஒரு கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணுறான். இப்போ சாயித் ஒரு ஹோட்டலுக்கு வரும்போது அவன் ஏதோ ஒரு இடத்த தேடிட்டே வரான். அப்போ ஒரு இடம் காலியாக இருக்குன்னு போய் உட்காரும்போது அங்கே இருக்கவங்க எது தேடுறீங்க போல அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லி ஒரு இடத்தோட பேரை சொல்லும்போது அது ஏதோ ஆப்போசிட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அட்ரஸ் சொல்கிறா. அப்போ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவளோட பேர் எல்சான்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறா. இப்போ சாயித் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அவ கூட பேசிகிட்டு இருக்கும்போது நான் ஒரு கார்ப்பரேட்டில் வேலை பார்த்துட்ருக்கேன் நீ என்னவா வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்க அவள் நான் ஒரு பாஸ் கீழே வேலை பார்த்துட்ருக்கேன், அவர் எங்கெல்லாம் போகிறாரோ ஒரு அசிஸ்டண்ட்டாக அவர் கூட போகணும், இதோ இது வழியாக அவர் எனக்கு தகவல் கொடுப்பாரு உடனே நான் போய் முன்னாடி நிற்கணும், அவர் என்ன வேலை கொடுத்தாலும் உடனே செஞ்சு முடிக்குது என்னோடய வேலை, அவர் இப்போ வெளியில் வந்திருக்காரு அதனால தான் அவர் கூட நானும் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஓ அப்படியே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போவே சாயித் நீங்கள் பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அதை யோசிக்க நான் வேணும் உனக்கு டைம் கொடுக்குறேன் நைட் ஒன்றா டின்னர் சாப்பிட்லாமா அப்படின்னு சொல்லி கேட்க அவன் மேப் எடுத்து அதில் ஒரு இடத்த மார்க் பண்ணி இதை கண்டுபிடிச்சனா நைட் 8 வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. இப்போ சாயித் வெளியே போயிட்டு இருக்கும்போது அவன் ஃபோன் எடுத்து நான் கூட பேசிட்டேன் கம்யூனிகேஷன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை குப்பையில் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ சாயித் டெஸ்மானோட ஃபோட்டோவை காமிச்சு இது நியோமிக்கிட்ட இருந்தது அவளுக்கு டெஸ்மான் எப்படியோ தெரிஞ்சிருக்கு ஆனால் இவனுங்க எதுவுமே நம்மளுக்கு முழுசாக சொல்ல மாட்டாங்க, இதை டெஸ்மான் பார்த்தா தான் ஏதாவது தீர்வு கிடைக்கும் அவனை போய் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லும் போது நான் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஜூலியட் அங்கேருந்து கிளம்புறா. அப்போ சாயித் கிட்ட மெயில்ஸ் பேச வரும்போது நானும் சார்லட்டை காப்பாற்ற உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது சரி ஓகே 10 கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ ஜானோட டீம் மொத்தமாக நடந்து போயிட்டு இருக்கும்போது சாயர் பென் கிட்ட உன்னோட ஸ்பை ஒருத்தர் இருக்கான்னு சொன்னல அந்த போட்டில் அது யாருன்னு கேட்கும்போது அவன் சொல்லவே மாட்டான். அப்போ ஜான் அவங்க கிட்ட அவன் சொன்னால் நம்ம அவனை கொண்டு அவனுக்கு தெரியும் அதனால தான் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கும்போது ஜான் அந்த கீழே சாம்பலை பார்க்குறான்.
அப்போ அங்கே கேபின் இருக்கணும், அங்கே கேபின் தேடி பார்க்கும்போது அங்கே இல்லாமல் இருக்கு, கேபின் இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ எதுக்காக அந்த கேபினை தேடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பென் அவங்ககிட்ட, ஏன்னா அவனுக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல, அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுக்கு தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஜான் அவங்ககிட்ட, சரி நான் தான் தப்பாக சொல்லிட்டேன், நம்ம திருப்பி பேரக்கே போவோம், அங்கே போனால் சேஃபாக இருக்கலான்னு சொல்லி கிளம்பும் போது, இங்கே இருக்க நம்ம ஆளுங்களுக்கு எல்லாருமே நம்ம பேரக் தான் போகிறோம்னு தெரியும், அதனால் அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க நம்மளை தேடி அங்கே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லும்போது, கரெக்டு தான், அவங்க எதுக்காக நம்மளை தேட போகிறாங்க, வெறும் இந்த பொண்ணுக்காக மட்டும் தானே, இந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்ல பென் அவங்ககிட்ட, இவன் அவளை அடிமையாக வச்சுக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அப்படியா, அதுக்கு நான் ஒத்துக்கல, நம்மளை ஹாஸ்டேஜாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ வேற ஒரு பொண்ணு ஹாஸ்டேஜாக வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யூகி கேட்கும்போது, இவன் இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு சேஃப்டி, இல்லைனா அவங்க நம்மளை ஈஸியாக கண்டுபிடிச்சி கொண்டுருவாங்க, நான் தான் எங்கள் லீடர், நான் மட்டும் தான் டிசிஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இவன் கேட்கிட்ட பேச வரும்போது, நீயும் சாயுதோட போ அப்படின்னு சொல்கிறான். ஏன் சாயுதை நீ நம்பலையே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜானை நினச்சதான் எனக்கு பயமாக இருக்குது, அதனால தான் உன்னை போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல, எனக்கு எதாவது ஆச்சுன்னா அப்படின்னு சொல்லி கேட்குறா. அங்கே சாயர் இருக்கான், உனக்கு எதுவும் ஆக விட மாட்டான் அப்படின்னு சொல்லி சாயுதோட இவ்வளோ அமுச்சு வைக்கிறான். அப்போ ஜாக்கிட்ட ஃப்ராங்க் பேசும்போது, யார் அவன், அவன் எங்கேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்க, சாயுதா அவன் இராக்லேருந்து வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப ஒழுக்கமாக இருக்கானே, ரொம்ப நல்லவன் போல அப்படின்னு சொல்லும்போது, அவன் பெரிய டார்ச்சரர் அப்படின்னு சொல்ல, இவங்க எல்லாரும் அங்கே போயிட்டு இருக்காங்க. அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது சாயுத அவங்ககிட்ட, நீ நியமி நினச்சி கவலைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு அவ்வளோ அவ்வளோ தெரியாது, நான் கப்பலில் தான் அவளை பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்புறம் இந்த சார்லட், அவளை நினச்சி கவலைப்படுறியான்னு கேட்கும்போது, அவங்க கூட ஹெலிகாப்டரில் ஒன்றா வந்தா, அவளை தேடாமல் எப்படி இருக்க முடியும், அது மட்டும் இல்லாமல் நான் ஜானை நினச்சதான் ரொம்ப கவலைப்படுறேன், எப்படி உங்ககிட்ட இருந்து அவ்வளோ பேரை பிரித்து அவன் கூட்டு போனான்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். எங்களுக்குள்ளே சில வாக்குவாதம் போச்சு, இங்கே வந்தீங்களே நீங்கள் எங்களை கொன்றுவீங்கன்ற ஒரு பக்கமோ, சில பேர் எங்களை காப்பாற்றுவீங்கன்னு நம்பினாங்க, அதனால தான் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது, நீ எந்த பக்கம்னு சொல்லி கேட்க, அதை நான் முடிவு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ சாய் ஜெல்சா வந்து பார்க்கும்போது, இவங்க எங்கேயோ பார்ட்டிக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ணும்போது, அவள் உள்ளே போயிட்டு ஒரு செயின் போட, அவள் பாஸ் பேசுகிற அந்த வாக்கி டக்கி எடுக்க போகிறா. அப்போ இது வேணாம், இனி நைட்டாவது அவர் தொல்லை இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பும்போது, சாயுதை எடுத்துட்டு என்னாலும் வேலை போகிறது என்னால் ஏற்றுக்க முடியாது, நான் அதை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவன் போயிட்டு இருக்கான். அப்போவே உனக்கு பாஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எல்லாருக்கும் ஒரு பாஸ் இருக்காங்க, அவங்க சொல்கிறத நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூப்பிட்டு போகிறான். இப்போ அந்த டேன் ஒரு சூட்கேஸ் எடுத்துகிட்டு வந்து ஏதோ டவர் மாதிரி செட் பண்ணுறான். அப்போ அதை முழுசு செட் பண்ணதுக்கப்புறம் அவன் ஃப்ராங்க்கிட்ட போயிட்டு, ஃப்ராங்க் ஒரே நிமிஷம், உன்னோட ஃபோன் தாயன், நான் கப்பலில் இருக்க ரெஜினாவுக்கு ஃபோன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்குறான். அப்போ ஒரே ஒரு எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரெஜினாவுக்கு ஃபோன் பண்ணி, நீ பேலோட ஃபயர் பண்ணு, சிக்னல் ஒழுங்காக கிடைக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் கிடைக்குது அப்படின்னு சொல்லி அதை அனுப்புறா. இதோ 40 கிலோமீட்டரில் வருது, 20 கிலோமீட்டர் ஆயிடுச்சு, 5 கிலோமீட்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது அவன் இங்கே எதுவுமே வரல அப்படின்னு சொல்கிறான். ரொம்ப வித்தியாசமாக இருக்கு, சிக்னல் கரெக்டாக தான் இருக்குது, நாங்கள் கரெக்டாக தான் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது டேனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ சாயத் கூட இருந்தவங்களா அவங்க அந்த அட்ரஸோட பிளேஸ்க்கு போகிறாங்க. அப்போ அங்கே போயிட்டு தேடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு வர, இதுவும் அந்த வீட்டில் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை உடச்சி உள்ளே போகிறாங்க. அப்போ உள்ளே போய் பார்க்கும்போது ஏதோ ஒரு கபோர்ட்லேருந்து சவுண்டு வர, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே ஹியூகோ இருக்கான். அப்போ அவனை கட்டி போடும்போது, என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். அவனை உட்கார வச்சு விசாரிச்சுட்டு இருக்கும்போது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நாங்கள் போகிற வழியில் சார்லட் ஒரு பொண்ணை பார்த்தோம், அவளை விட்டுன்னு நான் சொன்னேன், ஆனால் அவன் ஹாஸ்டேஜாக வச்சிருப்பேன்னு சொல்லி எங்களை வெட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்கிறான். நீ மட்டும் தான் தனியாக வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் தான் பேச்சு கேட்கல, அதனால தான் தனியாக விட்டுட்டான், அந்த சார்லட்டை காப்பாற்றி நீங்கள் என்னமோ எங்களை கொண்டுடுவீங்கன்னு அவன் பயந்தான், அப்படியா அப்படின்னு சொல்லி மெயில்ஸ் கிட்ட கேட்கும்போது, அவன் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்ல, சாயுத அவன்கிட்ட அடுத்து எங்கே போகணுங்கிட்ட சொன்னாங்களான்னு கேட்கும்போது, அவன் ஏதோ பென் வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்ல, அந்த பென்னோட வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி மெயில்ஸ் கேட்குறான். இப்போ ஜாக் ஃப்ராங்கோட பேசிகிட்டு இருக்கும்போது டேன் வானத்தை பார்த்து, அதுவும் வந்துடுச்சு அப்படின்னு சொல்ல, அந்த இடத்துல ஒரு ரேக்கெட் மாதிரி வந்து தரையில் குத்துது. அப்போ அது என்னதுன்னு சொல்லி கேட்கும்போது, இது ஒரு சின்ன ரேக்கெட் அப்படின்னு சொல்லி அதுக்குள்ளேருந்து ஒரு கிளாக் எடுக்கிறான். அப்போ அதில் டைம் ஓடிட்டு இருக்கும்போது அந்த டைம் எடுத்துகிட்டு போயிட்டு ஐலண்ட் டைமோடு வச்சு பார்க்க, ரெண்டுமே வேறு வேறு மாதிரி இருக்குது. அப்போ இல்லை, இது ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஜூலியர் டெஸ்மானை கூப்பிட்டு வந்துடுறா. இப்போ சாய் இது அந்த வீடு ஃபுல்லாக தேடிட்டு இருக்கும்போது கேட்டு ஒரு ரூம்குள்ளே போய் தேட, அங்கே க்ளோஸட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே ஒன்றுமே இல்லை. இப்போ சாயுத அங்கே புக்கு இருக்க இடத்த பார்த்துட்டு இருக்கும்போது அந்த இடம் நவுந்து போன மாதிரி இருக்க, அந்த கபோர்டை நவுத்தி பார்க்குறான். அப்போ பின்னாடி ஒரு வழி இருக்கும்போது அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போக, அங்கே ஒரு ரூம் இருக்குது. அப்போ அங்கே நிறைய ட்ரெஸ்லாம் இருக்கும்போது ட்ராயர் ஓப்பன் பண்ணி பார்க்க, அதில் நிறைய கேஷ் இருக்குது. அப்போ இன்னொரு ட்ராயரில் பாஸ்போர்ட்லாம் இருக்கும்போது அதில் பென்னோட ஃபோட்டோ ஒட்டியிருக்கு. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது கேட் பெட்டு கடியில் பார்க்க, அங்கே யாரோ வர மாதிரி இருக்குது. அப்போ எழுந்து பார்த்தா சாயர் அமைதியாருன்னு சொல்லும்போது, சாயுத் இங்கே வா அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ சாயுத் உடனே அங்கேருந்து ஓடும்போது அந்த இடத்துக்கு ஜான் வந்து அவனை பிடிக்க, அப்போ ஹியூகோ அங்கே வர, நல்ல வேலை பார்த்த ஹியூகோ அப்படின்னு சொல்ல, என்னை மன்னிச்சிரு சாயுத் அப்படின்னு சொல்கிறான்.
இப்போ சாயிதை கூட்டிட்டு போயிட்டு ஒரு ரூம்ல போடும்போது அங்க பெண்ணை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இப்போ கேட் சாயர் கிட்ட என்ன பிடிச்சி வச்சிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு தான் அப்படின்னு சொல்றான். அப்ப நீ எதுக்காக ஜானோட போன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நீ ஏன் ஜாக்கோட போனன்னு கேட்க நான் இந்த ஐலண்ட் விட்டு வெளியே போகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். அதான் பிரச்சனை, எனக்கு இந்த ஐலண்ட் விட்டு வெளியே போக அவசியமே இல்லை. வெளியே போய் நான் என்ன பண்ண போறேன்? இப்ப நீ உன்னே எடுத்துக்கோ, நீ வெளியே போனா உனக்கு போலீஸ் தேடிட்டு இருக்காங்க, அங்க போயிட்டு மாற்றத்துக்கு இங்கேயே வாழ்ந்துடலாம், இங்க நல்ல இடம் இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது எத்தனை நாளைக்கு அப்படின்னு சொல்லி கேட்க தெரியல, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றான். இப்ப சாயத்தை பாக்கிறதுக்காக ஜான் இந்த இடத்துக்கு வரும்போது இந்த ஜூஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி உட்காந்து பேசுறான். அப்ப மைல்ஸ் கேட்லாம் எங்க அப்படின்னு சொல்லி கேட்க அவங்க ரெண்டு பேரும் உள்ளதான் இருக்காங்க, அவங்க எந்த கேள்விக்கும் பதில் சொல்லல அப்படின்னு சொல்ல அந்த சார்லட் எங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அவளும் தான் இருக்கா, அவளும் வேஸ்ட் தான் அப்படின்னு சொல்ல அப்புறம் ஏன் அவளை வச்சிருக்க, என்னோட அமுச்சு வச்சிரு அப்படின்னு சொல்லும் போது அதை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். நீ தானே சொன்ன, அவங்க எல்லாரும் போய் சொல்கிறாங்கன்ட்டு சார்லட்டை நீ அமிச்சாதான் என்ன அவங்க கப்பல் கூப்பிட்டு போவாங்க, அங்கே போனாதான் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் சார்லட்டை என் கூட அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது இதோ பென் இருக்கானே, பென்னோட ஆள் ஒருத்தர் அந்த கப்பலில் இருக்கான், அவன் நம்மளுக்கு சொல்லுவான் அப்படின்னு சொல்ல அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அது சீக்ரெட், நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது பாத்தியா இவன் எப்படி நம்ம சொல்கிற, எனக்கு சார்லட் வேணும், அப்போ தான் உண்மையை கண்டுபிடிக்க முடியும், ப்ளீஸ் தா அப்படின்னு சொல்ல நான் சும்மா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நானும் சும்மா கேட்கல, என்கிட்ட ஒரு டீல் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ சாயிதும் எல்சாவும் ஒன்றா பெட்டில் இருக்கும்போது அவ நீ என்ன வேலை செய்யறேன்னு எனக்கு தெரியாது, நீ அதை பற்றி சொல்லவே மாட்டேற அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதெல்லாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டே அப்படின்னு சொல்லும்போது நான் லவ் பண்ணுறாள் யாருன்னு எனக்கு தெரிய வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்க லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி அவளை கிஸ் பண்ணுறான். அப்போ அவன் பேசிகிட்டு இருக்கும்போது சரி என்ன வேணும்னு சொல்லு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அங்கே அவள் பேஜ் இருக்கு, மெசேஜ் வருது. அப்போ பாஸ் கூப்பிட்றாரு, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லி அவள் கிளம்புறா. அப்போ சாயிது உண்மையை சொல்லிடலான்ட்டு நீ இனிமேல் பாஸ் கூட இருக்கக்கூடாது, நீ உடனே இந்த ஊரை விட்டுப்போ, உன் பாஸ்க்கு எதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உன்னை தான் க்வெஸ்டின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிற ஏன் பாஸா, நீ யாரு, எதுக்காக என் பாஸ் பற்றி இவ்வளோ கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ சொன்ன உனக்கு புரியாது, அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்ல அப்போ நீ என்னை ஏமாத்திருக்கல எத்தனாலா, என் பாஸ் கிட்ட வரத்துக்காக என்னை யூஸ் பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்க ப்ளீஸ் சொன்னால் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவள் அழுதுகிட்டே என் பாஸ்க்காக நீ ஏமாத்திருக்க அப்படின்னு சொல்லும் போது ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்ல அவள் பின்னாடி வந்து கன் எடுத்து அவனை ஷூட் பண்ணுறா. அப்போ அவன் கீழே விழும்போது அவள் உடனே ஃபோன் எடுத்து இங்கே தான் இருக்கான், உங்களை 10:30 தானே மெசேஜ் பண்ண சொன்னேன், இப்பயே பண்ணிங்க, நான் மாட்டியிருப்பேன், அவன் இங்கே தான் இருக்கான், நான் இன்னும் 1/2 hour ஹோட்டல் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் பக்கத்தில் இருக்க கண்ணை பார்த்துட்டு இருக்கான். அப்போ கண்ணாடியில் எதையும் தூக்கி அடிக்கும்போது அவள் வர இவன் கண் எடுத்து உடனே அவளை ஷூட் பண்ணுறான். அப்போ அவள் கீழே விடும்போது இவன் பக்கத்தில் வந்து அவள் கண்ணு மூடி அவள் கையில் இருக்க பிரேஸ்லெட்டை பார்க்குறான். இப்போ டெஸ்மான் ஃப்ரங்க் கிட்ட நியோமிக்கிட்ட இந்த ஃபோட்டோ இருந்தது, நியோமிக்கு எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அவள் சீனியர் மேனேஜ்மெண்ட், அவள் தான் முடிவெடுப்பா, எங்களுக்கு அவளை பற்றி முழுசாக தெரியாது அப்படின்னு சொல்ல உண்மையை சொல்லு, இவ்வளோ நீ பார்த்ததில்ல பெண்ணி விட்மோரை பற்றி உனக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் டேனும் ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அப்போ நீ சொல்ல மாட்டில்ல, அப்போ யார் சொல்லணும்னு எனக்கு தெரியும், நீ உன் கப்பலுக்கு போகும்போது ஃபஸ்ட் ஆள் நானும் கூட வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ சாயுத இந்த இடத்துக்கு வரும்போது அவன் சார்லட்டையும் கூடவே கூட்டிகிட்டு வரான். அப்போ கேட் வராததை பார்த்து கேட் எங்கன்னு சொல்லி ஜாக் கேட்கும்போது அவன் அங்கேயே இருக்குன்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஃப்ரங்க் வந்து மைல்ஸ் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க நீ சார்லட்டை தானே கேட்ட, அவளை கூப்பிட்டு வந்துட்டேன், நான் அவனை கொடுத்துட்டு தான் இவ்வளோ கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது என்னை ஏமாத்திரியான்னு கேட்க நான் ஒன்றும் ஏமாத்தலை அப்படின்னு சொல்கிறான். மைல்ஸ் எனக்கு அவ்வளோ முக்கியம் இல்லை, அதனால் உன்னை விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ ஃப்ரங்க் சார்லட் கிட்ட ஹெலிகாப்டரில் போகிறதுக்கு இன்னொரு இடம் இருக்குது, நீ வரியா சார்லட் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்கிறான். சரி டே நீ வரியா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நான் சார்லட்டோட கொஞ்சம் நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல அவன் அங்கேருந்து போகிறான். அப்போ டேன் பக்கத்தில் வந்து இங்கே பாரு எப்படி உள்ளே வந்தியோ அதே மாதிரி இந்த ஐலண்டை விட்டு வெளியே போயிடு, எந்த விஷயம் நடந்தாலும் டைரக்ஷன் மட்டும் மாற்றிடாத, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லும்போது அவனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். இப்போ சாய் இது அங்கேருந்து கிளம்பும் போது அவன் அதான் மூணாவது அதில் யாருமே வரல, நம்ம நேமியை தூக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்ல நேமி ஹெலிகாப்டரில் வச்சு இவங்க எல்லோரும் கிளம்புறாங்க. அப்போ ஹெலிகாப்டர் டேக் ஆஃப் ஆகி கடலில் பறக்க ஆரம்பிக்குது. இப்போ சாய் கன்ல அடிபட்டதால் அவன் ஒரு இடத்துக்கு போகிறான். அப்போ அவன் உள்ளே போகும்போது அவன் உள்ளே வந்து உட்காரு சட்டையை கைட்டு அப்படின்னு சொல்ல அவனும் சட்டையை கைட்டுட்டு உட்காடுறான். அப்போ உன்னே கொல்லாமல் விட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணுமா என்கிட்ட இருந்து, நான் யாருக்காக வேலை பார்க்குறேன்னு அவளுக்கு தெரியணுமா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக அதனால தான் அவனை கொல்லாமல் விட்டுருப்பா அப்படின்னு சொல்லும்போது அது பென், பென்னுக்காக தான் இவன் இவ்வளோ கொலையும் பண்ணுறான். அப்போ பென் நீ செஞ்சது கரெக்டான வேலை தான், நீ செய்கிற வேலையில் பாவெல்லாம் பார்க்க முடியாது, அவங்க அவ்வளோ நல்லவங்களும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது நான் உனக்காக தான் இவ்வளோ கொலையும் பண்ணிகிட்ருக்கேன் அது தெரியும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க நீ ஒன்று எனக்காக பண்ணல, உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்றுறதுக்காக தான் பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் ட்ரீட்மெண்ட் பார்க்குறான். அப்போவே நான் உனக்காக வேறு ஒரு பேர் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ நான் அவனை கொல்லுமான்னு கேட்க ஆமான்னு சொல்கிறான். இதே இடத்துல இந்த எபிசோட் முடியுது, அடுத்த எபிசோடில் வந்து உங்களை பார்க்குறேன், அது வரைக்கும் பீஸ் அவுட்.